Larsen Jakob. ராஜாக்கள் 18:21 நாம் வாசிப்போமாக. இந்த நாளில் தேவ சமூகத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது, தேவனண்டை கிட்டி சேரும் பொழுது எந்த தீய சக்திகளும் நம்மை தொட முடியாது. 1 Kings 18:21 நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை என்று பார்க்கிறோம். 30 நாம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து, அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்கதாக இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி. கீழே நாம் தொடர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். எலியா சொல்லுகிறான்,
எல்லாரும் என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபொழுது தகக்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். எனக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், தேவ பிள்ளைகளாகிய தேவ ஊழியர்களாகிய நாங்கள் சொல்லுகிறோம், எங்க கிட்ட வாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளிடம் தேவனுடைய ஊழியர்களிடத்தில் நெருங்கி வாருங்கள், சாத்தான் உங்களை ஒன்றும் தொட முடியாது என்று சொல்லுகிறோம். ஆனால் அநேகர் எங்ககிட்ட நெருங்கி வருவதற்கு பயப்படுகிறார்கள். ரொம்ப போகாதீங்க பாஸ்டர்கிட்ட, ரொம்ப நெருங்கி போகாதீங்க. அதிகால ஜபத்துக்கு கூப்பிடுவார், 10 மணிக்கு ஜபத்துக்கு கூப்பிடுவார், சாயங்காலம் ஊழியத்திற்கு கூப்பிடுவார். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரோட நெருக்கமா இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற தீய சக்திகள் உங்களை ஒன்றும் அணுக முடியாது. விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாய் ஒரு அல்லையா சொல்லுமாமே, நல்ல சத்தமாய் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. எலியா சொல்லுகிறான், என்னண்டை கிட்டே வாருங்கள், கம் நியர் டு மீ. வாத உங்க கிட்ட வராம இருக்கணும்னா தேவ பிள்ளைகளோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தி. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரோட நெருக்கமாக இருக்கிறோமோ அதே போல தேவனுடைய ஊழியக்காரர்களோடு பரிசுத்தவான்களோடு நமக்கு அதிக ஐக்கியம் இருக்க வேண்டும். விசுவாசிகளோடு ஜெபிக்கிறவர்களோடு நமக்கு ஐக்கியம் இருக்க வேண்டும். ஆகவே தான் எலியா கேட்கிறான், எந்த மட்டும் 2 நினைவுகளினால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஒன்று, எலியா தேவ மனுஷன் இருக்கிறான். இன்னொரு பக்கத்தில் தேவனுக்கு முன்பதாக மண்டியிடாத பாகாலின் கூட்டம் இன்னொரு பக்கம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத இன்னொரு கூட்டம். 3 விதமான கூட்டத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். எலியா என்கிற ஒரு தேவ மனிதன் இருக்கிறான், இன்னொன்று பாகாலின் கூட்டம் இருக்கிறது, இன்னொன்று கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிவதா இல்லாவிட்டால் அந்த பக்கம் போவதா இந்த பக்கம் போவதா என்று சொல்லக்கூடிய மக்கள் கூட்டத்தை பார்க்கிறோம். இந்த 3 பேருக்கும் நடுவே நடக்கிற சம்பாஷணை தான் இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18:1 நாம் வாசிக்கும் பொழுது, அநேக நாள் சென்று 3 வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோ வெனில் சமாரியாவிலே கொடிதா இருந்தது. ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய், ஆமென், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற தீர்க்கதரிசிகளின் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் தேவனுக்கு முன்பதாக மண்டியிடாத பாகாலை பின்பற்றுகிற கூட்டம் இருக்கிறது, தேவனை பின்பற்றுவதற்காக அழைக்கப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. தேவ மனுஷன் 17:1 அவன் ஒரு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான். அவன் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை என்ன? 17:1 கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவனுடைய ஜீவனை கொண்டு அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற ஒரு தேவ மனுஷன் அவன் ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறான், என்னுடைய வார்த்தையின்படியே அன்றி தேசத்தில் என்ன செய்யாது, மழை பெய்யாது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான். 3.5 வருடம் தேசத்தில் மழை இல்லை, பயங்கரமான பஞ்சம். இப்பொழுது ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், 18:1 அநேக நாள் சென்று 3 வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாகுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுவோம் ஆமே, நல்ல சத்தமாய் ஒரு அல்லையா சொல்லுங்கள் ஆமே. ஆண்டவர் எலியாவுக்கு கட்டளை கொடுக்கிறார், நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. நீங்களும் நானும் அந்த இடத்தில் இருந்தால் ஆகாபு நம்மை கொல்லுவதற்கு அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீதான் நான் கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், இல்லை நான் அல்ல,
நீங்களும் உங்கள் மக்களும் தான் இஸ்ரவேலை கலங்கப்படுகிறீர்கள். ஏன் தேசத்தில் பஞ்சம், ஏன் தேசத்தில் இப்படிப்பட்டதான துன்பங்கள் துயரங்கள் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றாத மக்கள் கூட்டம் பெருகி வருவதனால் தேசத்தில் வாதைகள் பெருகி வருகிறது. பஞ்சங்களை தேவன் அனுப்புகிறார். ஆகவே ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், தேசத்தில் மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்து வைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய கட்டளையின்படி வானத்தை திறக்கிற தேவனோ அவர் நம்முடைய தேவன் தான். கைகளை உயர்த்தவர் அல்லையா சொல்லுமா? சத்தமாய் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களுக்கெல்லாம் காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, ஏன் எங்க வாழ்க்கையில வெறுமை, ஏன் எங்கள் வாழ்க்கையில் வியாதிகள் வேதனைகள்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போய்விடுகிறோமா? ஆண்டவருடைய தேவ மனிதர்கள் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்திருப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளை பார்க்கிலும் ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். பாவத்தோடு கூட வாழ்கிற சந்ததியோடு கூட நாம் சேர்ந்து வாழ்ந்து விடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள். 18:15 16 நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு எலியா இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது ஒபதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். ஆகாப் எலியாவை கண்ட பொழுது ஆகாப் அவனை நோக்கி இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்று கேட்கிறான். அதற்கு எலியா என்ன சொல்லுகிறான்? அதற்கு அவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். ஆகவே எலியா சொல்லுகிற, நான் அல்ல, நீங்கள் தான் இப்படி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினால், தேவனுக்கு விரோதமாக அக்கிரமங்களை நடப்பித்தபடியினால் தேசத்தில் இப்படிப்பட்டதான பஞ்சத்தை தேவன் அனுமதித்திருக்கிறார். ஒரு தேவ மனிதன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதனால் தேவன் பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருகிறார். விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுமாமே. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல், ஏராளமான தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ போ, ஆகாபுக்கு முன்பதாக உன்னை காண்பி என்று சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் ஆகாபுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய எலியாக்களை கர்த்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், நம்முடைய தேசத்தில் நடைபெறுகிற சம்பவங்கள், ஒரு நாளும் ஆகாபை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்பேற்பட்ட கோலியாத்தை போன்றதான ராஜாக்கள் நமக்கு முன்பதாய் நின்றாலும் முழங்காலில் நிற்கிற எலியாக்களை கொண்டு ஆண்டவர் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென் சொல்லுங்கள். பாதாளத்தின் வாசல்கள் ஒரு நாளும் சபையை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் எலியாவை போன்ற தேவ மனிதர்கள், கர்மேல் பர்வதத்தில் நிற்கிற தேவ ஊழியர்கள் நிற்கிறபடியினால் இந்த தேசத்தில் இருக்கிற எந்த ஆகாபும் தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாது. வீட்டிற்கு போகும்போது ஒரு விடுதலையோடு போக போகிறோம். அந்தகார வல்லமைகள் போகிறது, அசுத்த ஆவிகள் விலகுகிறது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஊழியர்களை விட்டு விலகி போயிடாதீங்க. ஊழியத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா ஊழியத்துக்கு உடனே வாங்க. ஆமென். ஹல்லேலூயா. வீடுகளை ஜெப வீடாய் மாற்றுங்கள். இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுங்கள்.
அமீன். மனம் திரும்புங்கள், ஞான ஸ்நானம் எடுங்கள். அமீன். ஆலயத்தில் தவறாமல் வந்து ஜெபிக்கும் அந்த பழக்கம் இருக்கட்டும். பலிபீடம், உங்கள் குடும்ப பலிபீடம் எப்பொழுதும் கட்டப்பட்டிருக்கட்டும். குடும்ப ஜெபம் இல்லாத வீடுகளில் அதிகாலையில் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். இரவு நேரங்களில் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். உலகத்திற்குள்ள போயிடக்கூடாது. எப்ப பார்த்தாலும் சீரியல், சினிமா என்கிற அந்த பாவ வாழ்க்கை நமக்குள் வந்துவிடக் கூடாது. நண்பர்களோடு கூட அமீன் சுற்றுலா செல்வதும் உலக காரியங்களில் அதிகமாக சிக்கி கொண்டால் அமீன் இந்த உலகத்தில் இருக்கிற பாவ வலைகளுக்கு நம் தப்ப முடியாது. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் தேவையான விடுதலையை நீர் கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. சமாதானம் இல்லாதவர்கள், சந்தோஷம் இல்லாதவர்கள், விடுதலை இல்லாதவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களை சுகமாக்குவீராக. எலியாவின் தேவன் நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எங்களுக்கு நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை நாங்கள் உணர்கிறோம், ஒரு விடுதலையை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.